வெல்கம் டு தமிழ் சினிவுட். லூசிபர் திரைப்படத்துடைய தெலுங்கு ரீமேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகன் ராஜா அவர்கள் தான் வந்து இயக்க போறாங்க. ஸோ சிரஞ்சீவி அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ண போறதா படக்குழு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகன் ராஜா சிரஞ்சீவி இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி இந்த கதையை பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போறதாக ஒரு அப்டேட் வெளியா இருக்கு. அடுத்தபடியே எனிமி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எனிமி திரைப்படத்துடைய டைட்டில் லுக் மட்டும் வந்து ரிலீஸ் ஆனிச்சு, நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போதா. இந்த திரைப்படத்தை ஆனந்த் சங்கர் அவர்கள் இயக்குறாங்க, ஆர்யா விசால் அவர்கள் வந்து முன்னணி நடிகராக நடிக்கிறாங்க. அதே போல இந்த திரைப்படத்துக்கு தமன் அவர்கள் தான் இசையமைக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. மேலும் இந்த திரைப்படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர்யாவும் விசாலும் நடிக்கிறாங்க. அடுத்தபடியா ஆர்யா அவர்களுடைய சல்பேட்டா திரைப்படத்துடைய 100% ஷூட்டிங் வந்து முடிஞ்சதா படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் ஆர்யா அவர்கள் நடிச்ச திரைப்படங்களே இதுதான் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கா. மேலும் இந்த திரைப்படத்தை பாரஞ்சிட்டு ரொம்பவே வந்து சிறப்பா வந்து இயக்கி முடிச்சிருக்கதா சொல்றாங்க. படம் நல்லபடியா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரமா இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் மற்ற அப்டேட் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. அயலான் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கி ரொம்பவே வந்து பிஸியா நடந்துகிட்டு இருக்கு. அயலான் திரைப்படம் ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ராகுல் பிரித்வி சிங், யோகி பாபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் சொன்னாங்க. ஏலியன்ஸை மையமா கொண்டு எடுத்திருக்கக்கூடிய திரைப்படமா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஷூட்டிங் நடக்குமா. ஸோ இந்த திரைப்படம் வந்து விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கா நிறைய இருக்கனால அடுத்த வருடம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. சம்மர்ல தான் வந்து டாக்டர் திரைப்படமே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த ஒரு வாரமா காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்துடைய பல அப்டேட் வந்து வெளியாகிட்டே இருந்துச்சு. ஸோ காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் சமந்தா போசன் ஹைதராபாத்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படக்குழு தரப்புல சமந்தா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்கில் 2 காதல் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மேலும் வந்து பாத்தீங்கன்னா சமந்தா அவர்கள் வந்து இயக்குனரான விக்னேஸ்வரன் அவர்கள்ட்ட ஸோ படம் நல்லபடியா வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா காமெடியா வந்து தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தற்போது படக்குழு தரப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவும் வந்து ரசிகர்கள் அதிகமா பகிரப்படுறது. ஸோ நயன்தாரா மற்றும் சமந்தா ரெண்டு பேரும் வந்து விஜய் சேதுபதிக்கு இணையா நடிக்கிறனால இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிரி இருக்கு. மாசர் திரைப்படத்துடைய ஒரு 2 மாசான அப்டேட் வெளியா இருக்கு. இன்னைக்கு மாசர் திரைப்படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்களாம். ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த திரைப்படத்துடைய சென்சார் ரிசல்ட் வந்து வெளியாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் மாசர் திரைப்படத்துடைய தெலுங்கு டீசர் நாளைக்கு 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து டீசர் ரிலீஸ் ஆகி பல சாதனைகள் படிச்சிருக்கு. வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி மாஸ்டர் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. மாஸ்டர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது இருக்கிற சூழ்நிலையில சொல்றாங்க. ஸோ அதனாலேயே படக்குழு தரப்புலேருந்து சென்சாருக்கு இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாஸ்டர் திரைப்படத்துடைய மற்ற அப்டேட், மேலும் இந்த வீடியோவில் உள்ள படங்களுடைய மற்ற அப்டேட்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க, எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.